பாடி ஷேமிங், பாடி காம்ப்ளெக்ஸ், உருவத்தை தாழ்ச்சியாக கூறுதல் அல்லது தானே தன்னுடைய உருவத்தை தாழ்ச்சியாக நினைத்துக் கொள்ளுதல். குழந்தைங்கிலிருந்து பெரியவங்க வரைக்கும் இதனால் நிறைய பாதிக்கப்படுறாங்க. இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல, நம்ம சேனலுக்கு புதுசுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைக்கி ஆளுங்கிற பட்டனையும் அமைக்கிறங்க. உருவத்தாழ்ச்சி என்கிற இந்த பாடி காம்ப்ளெக்ஸ் மனசளவில் நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்துது. நிறைய யூத்தை நம்ம பார்க்குறோம். பாடி ஷேமிங் மூலியமாக மற்றவங்களை உருவ இகழ்ச்சி செய்தலும் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்குது இந்த சொசைட்டியில், இன்க்ளூடிங் மீ. எனக்கும் அந்த உருவ தாழ்ச்சி பாடி ஷேமிங் நடந்திருக்கு. அது மூலியமாக தான் பாடி காம்ப்ளெக்ஸ் உருவாக்கப்படுது மற்றவர்களால். நாலு விஷயங்களில் பாடி காம்ப்ளெக்ஸ், பாடி ஷேமிங் நடக்குது. இங்கே சைஸ் காம்ப்ளெக்ஸ், ஒல்லியாக இருக்க குண்டாக இருக்க அந்த மாதிரியான சைஸ் காம்ப்ளெக்ஸ், கலர் காம்ப்ளெக்ஸ், ரெண்டாவது ஹேர் காம்ப்ளெக்ஸ், மூன்றாவது பியூர்ட்டி காம்ப்ளெக்ஸ். சைஸ் காம்ப்ளெக்ஸில் நீ வந்து உருவம் வந்து பெருசாக இருக்க, ஒல்லியாக இருக்க, உயரமாக இருக்க, குள்ளமாக இருக்க, கண் இப்படி இருக்குது, காது இப்படி இருக்குது, மூக்கு இப்படி இருக்குது, அந்த மாதிரி உடல் உறுப்புகளை வைத்து சிறிது பெரிது வளர்த்தி கொள்ளும். முக்கியமாக கொஞ்சம் வளர்ந்து வர்ற ஆட்கள்கிட்ட செக்ஸுவல் ஆர்கான்ஸ் பற்றிலாம் சைஸ் காம்ப்ளெக்ஸ் இருக்குது. சைஸ் இஸ் நாட் எ மேட்டர் அப்படிங்கிறது அவங்களுக்கு புரியலை. கலர், கருப்பாக இருக்கேன் அப்படிங்கிற ஒரு காம்ப்ளெக்ஸை நம்ம இந்தியர்களுக்குள்ள நாமளே உருவாக்கிறோம். ஆக்சுவலாக நம்ம கருப்பு கிடையாது, ப்ரௌன். கருப்பாக இருக்கிறவங்க, நிறம் வந்து டார்க்காக இருக்கிறவங்க, அவங்களுக்கு வந்து மெலோடைன் அது வந்து அதிகமாக இருக்கும். இந்த ஸ்கின் சம்மந்தமான டிசீஸஸ்லாம் வராது. அந்த டார்க் ஸ்கின்ல வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது, இந்த ஸ்கின் கேன்சர்லாம் வராது. அதனால தான் வெள்ளைக்காரங்கள்லாம் போய் சன்பாத் எடுக்கிறாங்க, அவங்க கலரை வந்து டார்க்கன் பண்ணுறக்காக. ஒரு சில நேரங்களில் இந்த ரொம்ப வெள்ளையாக இருக்கிறவங்களுக்குலாம் சில டாக்டர்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. அவங்களுக்கு சத்து குறைபாடாக கூட இருக்கலாம், ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கலாம், அயன் டேப்லெட் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஹேர் காம்ப்ளெக்ஸ், சீக்கிரம் எனக்கு மீசம் முளைக்கலை அப்படிங்கிறது இள வயது பயங்கிட்டு இருக்கு. தாடி வரல, நீளமாக வரல, நான் நினைக்கிற ஷேப்பில் வரல. கொஞ்சம் வயதானவங்களுக்கு பால்டு ஹெட், பெண்களுக்கு நீளமான கூந்தல் இல்லை, என்னுடைய இமை இப்படி இல்லை, என்னுடைய புருவம் இப்படி இல்லை அப்படிங்கிற மாதிரி ஹேர் சம்மந்தமான காம்ப்ளெக்ஸஸ் இங்கே இருக்குது. மெச்சூரிட்டி காம்ப்ளெக்ஸ், அதுதான் பியூர்ட்டி காம்ப்ளெக்ஸ். ஃபஸ்ட்டு மென்சுரேஷன் லேட் ஆகிறது குறித்து நிறைய பெண் குழந்தைங்கிட்ட அந்த மன வருத்தம், கம்பேர் பண்ணுறது அதெல்லாம் இருக்குது. அது மாதிரி பையங்களுக்கும் வேறொரு பயம், அந்த எஜாக்குவேஷன் ஸ்பேம்லாம் லீக் ஆகுறது நைட்டில் நடக்குது, அதனால் என்ன ஆயிருமோ அந்த காம்ப்ளெக்ஸ். இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது, சின்ன பிரச்சனையும் கிடையாது. எல்லாருக்கும் அந்த வயதில் நடக்கக்கூடிய விஷயங்கள் கடவுள் அருளால் சரியான நேரத்தில் நடந்துகிட்ருக்கும். அதை நம்ம முதல்ல நம்பணும். இந்த நாலு காம்ப்ளெக்ஸும் டீப்பாக மனசை பாதிக்கிறதுக்கு என்ன காரணம், கம்பேர் பண்ணுறது, மற்றவங்களோட நம்மளை கம்பேர் பண்ணுறது. இன்னொன்று கம்பேர் பண்ணுறதுனால என்ன வரும்னா டிப்ரெஷன் தான் வரும், மன அழுத்தம் வரும். கம்பேர் பண்ணால் நெகட்டிவிட்டி வரும், நம்மளை பற்றியே நம்ம நெகட்டிவிட்டியாக யோசிக்கலாமா? கம்பேர் பண்ணுறதுனால தான் நிறைய பேர் இந்த சூசைட் பண்ணுறதான் இவ்வளவுக்குலாம் போகிற மனிதர்கள் இருக்காங்க. அவ்வளவு கோழைத்தனமான சாதாரண உருவ இகழ்ச்சி பாடி ஷேமிங்காக இதெல்லாம் பண்ண, கம்பேரிசன் பண்ணுறது ஒரு டீசென்சியே கிடையாது. யார் கம்பேர், நம்மளை நம்மளே வேறொருத்தவங்கள்ட்ட கம்பேர் பண்ணுறதும் தப்பு தான், பிறர் வந்து அவங்க கூட கம்பேர் பண்ணுறதும் தப்பு தான். கடவுள் தந்த உடல், கடவுள் தந்த வாழ்க்கை, கடவுள் தந்த நேரம், அதாவது அந்தந்த நேரத்தில் கரெக்டாக நடக்கும். முதல்ல அக்செப்ட் பண்ணிக்கணும், நம்ம பாடியை நாம் முதல்ல அக்செப்ட் பண்ணணும். நம்மளுடைய ஹேரை நம்ம அக்செப்ட் பண்ணணும், நம்மளுடைய கலரை நாம் அக்செப்ட் பண்ணணும். இன்னர் பியூட்டி, மனசுக்குள்ளே ஒரு பியூட்டி இருக்குல்ல, அதுதான் நிரந்தரம். வெளியே இருக்கிற அவுட்டர் பியூட்டியெல்லாம் நிரந்தரமே கிடையாது, சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஒரு நாலு ரூல் சொல்லுவாங்க சைக்காலஜிஸ்ட். நம்பர் ஒன், டோன்ட் டாக் இன் டு யுவர் மைண்டு, உங்கள் மனசுக்குள்ளே அதை பேசாதீங்க. நீங்கள் தாழ்ச்சியாக இருக்கீங்கிறத உங்கள் மனசோட உரையாடாதீங்க, மனசுக்குள்ளே எடுத்துகிட்டு போகாதீங்க, மனசோட உரையாடுதீங்க, அதை பற்றி நீங்களே உங்களோட காம்ப்ளெக்ஸை வளர்க்காதீங்க.
யாராவது ஒருத்தவங்க உங்களை நம்பர் டூ நம்ப யாராவது ஒருத்தவங்க உங்களை வந்து பாடி ஷேமிங் பண்ணுறாங்க, கம்பேர் பண்ணுறாங்க, நீ அப்படி இருக்க ஒல்லியாக இருக்க கூ அப்படி இருக்க இப்படி இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. கலராக இருக்க கலராக இல்லை, முடி இருக்கு முடி இல்லை, தாடி வளருது தாடி வரல, ஏதோ ஒன்று சொல்கிறாங்க. அவங்கக்கிட்ட ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லுங்க, இது வந்து என்னுடைய உடம்பு, உன் வேலையை பார்த்து போங்க, இட்ஸ் மை பாடி நன் ஆஃப் யுவர் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நம்மளுடைய உடல் மேலே மற்றவங்க இது பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. அதே நேரத்தில் உங்களை அவங்க எப்படி நடத்தணுங்கிறத ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்கேன், ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லி இப்போலாம் எனக்கு பிஹேவ் பண்ண எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லியிருக்கேன். மூணாவது, உங்களுடைய உடலை நீங்களே அப்ரிஷியேட் பண்ணுங்கள், பாராட்டுங்க, உங்கள் உடலை பாராட்டுங்க. ஒரு அற்புதமான உடல் கடவுள் கொடுத்துருக்காரு, அதுக்கு கடவுளுக்கு நன்றி சொல்லலாம். உங்கள் உடம்பை நீங்களே அப்ரிஷியேட் பண்ணுங்கள். நம்பர் ஃபோர், உங்களை பற்றிய உங்கள் உடலை பற்றிய அந்த மன சிறையிலிருந்து வெளியே வாங்க. ஒரு நம்ம உடல் இப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளேயே இது பண்ணிகிட்டு இருக்காம வெளியே வாங்க. பாடி ஷேம்லேருந்து வெளியேறி பல சாதனைகளை பண்ணவங்க இந்த உலகத்தில் நிறைய பேர் இருக்காங்க. காமனாக எல்லாருக்கும் புரியணுங்கிறதுக்காக சில சினிமாக்காரங்களுடைய பேரை சொல்கிறேன். அமிதாப் பச்சன் ரொம்ப வளர்த்தியாக இருக்காருங்க. சூர்யா, தமிழ் நடிகர் சூர்யா குட்டையாக இருக்காருன்னு பாடி ஷேமிங். தனுஷ் ஒல்லியாக இருக்காருன்னு பாடி ஷேமிங். ரஜினி கருப்பாக இருக்காருன்னு ஒரு பாடி ஷேமிங். லியோனார்டோ டி காப்ரியோ கூட பாடி ஷேமிங்கில் பாதிக்கப்பட்டிருக்காரு. வின் டீசல் பாதிக்கப்பட்டிருக்காரு, தொப்பை இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ்னாலெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காரு. அதெல்லாம் ஓவர் கம்பெனின்னு தான் வந்திருக்காங்க. முக்கியமாக அரசியல் தலைவர்களை சொல்லலாம்னா ஆப்ரஹாம் லிங்கன், அவர் வந்து குரங்கு மாதிரி இருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அவர் தான் மக்கள் தலைவராக அமெரிக்காவில் பெரிய அளவில் சாதித்தவர். அடிமைத்தனத்தை ஒழித்ததில் அவருடைய பங்கு மிக பெருசு. காமராஜர், காமராஜரை எதிர்கட்சிகள் பேசாத பேச்சா, கருப்பு தோல்காரன், எருமை தோல்காரன், அது காண்டாமிருகம் போல தோல் இருக்கும், கருப்பர் அப்படி போனால் நிறைய பேர் கிண்டல் பண்ணியிருக்காங்க. அது யாருன்னு நான் சொல்ல விரும்பலை. உங்களுடைய எண்ணங்கள் உங்களுடைய செயல்களை பொறுத்து உங்களுடைய வாழ்க்கை இறைவன் தீர்மானிக்கிறார். அது மட்டும்தான் உண்மை. உடலை வச்சுலாம் இல்லை, நிறத்தை வச்சு இல்லை, பாடி சைஸு ஷேப்பு அதை வச்சுலாம் இல்லை. நம்மளுடைய எண்ணங்கள் நல்லா இருக்கா, நம்முடைய செயல்கள் நல்லா இருக்கா, நீங்கள் அழகு. உங்களுடைய எண்ணங்கள் அழகுன்னா நீங்கள் அழகு, உங்களுடைய செயல்கள் அழகுன்னா நீங்கள் அழகு. புன்னகையோட அன்போடு இருக்கீங்கன்னா நீங்கள் பேர் அழகு. பி கான்ஃபிடென்ட், சியர், சி யூ சூன், லவ் யூ ஆல், காட் பிளஸ் யூ ஆல். உங்கள் நண்பன் சகோதரன் சின்னராஜா ஃப்ரம் ஆல்ஃபா என்எல்பி, ஆல்ஃபா ஞானசபா ட்ரஸ்ட். பை பை, சி யூ ஆல்.